இன்ஃபாஸ்டன் அகாடமி வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள 3வது பாடமான ஒளியியல், அதாவது லைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் ஆல்ரெடி எதை பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒளியியலில் முக்கியமாக ஒளி எதிரொலிப்பை பற்றியும், அதற்கு அடுத்தபடியாக அந்த ஆடிகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆடிகளோட வேலை வந்தோம்னா தன் மீது படக்கூடிய ஒளியை வந்து நினச்சோம்னா எதிரொலிக்க வைக்கும் அல்லது விலகலடைய வைக்கும். அதை மையமாக வச்சு ஆடிகளை வந்து சமதள ஆடிகள், அதுக்கு அடுத்தபடியாக கோலக ஆடிகள்னு சொல்லி இரண்டு வகைப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோலக ஆடிகளில் வந்து ரெண்டு டைப் உண்டு, குழியாடி குவியாடி. அந்த கோலக ஆடிகளுடைய தன்மையை பற்றியும் குழியாடி குவியாடிகளுடைய பயன்களை பற்றியும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விரிவாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா பன்முக எதிரொலிப்பு. அதாவது எதிரொலிப்புனா என்னென்னா, ஒளி வந்து ஒரு தளத்தில் பட்டு எதிரொலிப்பு அடையும், ரெஃப்ளெக்ஷன் ஆகும், அது எதிரொலிப்பு. பன்முக எதிரொலிப்புனா என்னென்னா, அந்த எதிரொலிப்பு அடையும் போது நிறைய பிம்பங்கள் தோன்றுறதுக்கு தான் என்ன பேருனா பன்முக எதிரொலிப்பு. இதுக்கு முக்கியமாக தேவை வந்து என்னென்னா, ரெண்டே ரெண்டு கண்ணாடி. அந்த கண்ணாடியை வந்து என்ன செய்யணும்னா, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வைக்கிற மூலமாக நாம் வந்து பன்முக எதிரொலிப்பை வந்து பெறலாம். அதாவது நிறைய பிம்பங்களை வந்து பெறலாம். அதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அந்த முடித்திருத்தும் நிலையத்துக்கு போனோம்னா அந்த ரெண்டு கண்ணாடி வச்சுருப்பாங்க, நம்மளுடைய பிம்பங்களோட எண்ணிக்கை வந்து நிறையா தெரியும். அதில் ஒரு முக்கியமான லாஜிக் என்னென்னா, அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வைக்கணும். அந்த ஆங்கிளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து என்னென்னா, என் சீக்குவல் டு, இந்த குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை, அதை என்னென்னு மென்ஷன் பண்ணுவாங்க, என் சீக்குவல் டு 360° / θ-1. இப்போ அதை பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம்னா, அந்த உருவாகக்கூடிய பிம்பங்களோட எண்ணிக்கை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 3வது சம்மு, ஒன்றுக்கொன்று 90° கோண சாய்வில் வைக்கப்பட்ட இரண்டு சமதள கண்ணாடிகள், கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை. அதாவது 90° ஆங்கிளில் வச்சோம்னா நம்ம எத்தனை பிம்பங்களை பெறலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அந்த அதுக்கு சொல்யூஷனை பாருங்கள், அந்த கோணத்தோட மதிப்பு வந்து 90°, பிம்பங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கக்குள்ள ஃபார்முலா வந்து 360 / θ-1. இப்போ அந்த தீட்டாக்கு மேலே 90 அப்ளை பண்ணும்போது, 90 அப்ளை பண்ணி மேலே 360, கீழே 90, அதை கேன்சல் பண்ணும்போது என்னாமனா 4னு வரும், 4 - 1 = 3. இப்போ 90° ஆங்கிளில் வச்சோம்னா நமக்கு தெரியக்கூடிய பிம்பங்களோட எண்ணிக்கை வந்து 3 பிம்பங்கள் தெரியும். இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள், இந்த நகைக்கடைகள்லாம் போகும்போது இந்த மாதிரி பிம்பங்கள் பார்ப்போம். இனிமேல் இந்த மாதிரி பிம்பங்களை பார்த்தா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்னென்னா பன்முக எதிரொலிப்பு. ஓகே வர்ஸ், இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கலடாஸ்கோப். கலடாஸ்கோப் வந்து என்னென்னா, கலடாஸ்கோப்னு சொன்ன உடனே இது வந்து யார் ரொம்ப ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு பொருள்னா, குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு பொருள் தான் வந்து என்னென்னா கலடாஸ்கோப்பு. இது ஒரு மேஜிக் மருந்து. அதாவது இந்த கலடாஸ்கோப்பில் அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது உள்ளே வந்து கலர் கலராக நிறையா பிம்பங்கள் தெரியும். இப்போ அந்த நிறையா பிம்பங்கள் தெரிஞ்சாலும் நம்மளுக்கு என்னென்ன வரும்னா பன்முக எதிரொலிப்பு. ஸோ இந்த கலடாஸ்கோப் வந்து என்னென்னா எந்த பிரின்சிப்பிளை ஃபாலோ பண்ணி இருக்குதுன்னா, பன்முக எதிரொலிப்பு பிரின்சிப்பிளை ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. அதுலேயும் இந்த கண்ணாடியை வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க, கலர் கலராக நிறைய பிம்பங்களை வந்து என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அதை பற்றி அந்த கலடாஸ்கோப் டாப்பிக்கை பற்றி அதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமானது என்ன, இந்த ஆங்கிள் தான் முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த படத்தை பாருங்கள், படம் 3.9 எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த படத்தை பாருங்கள், நல்லா கலர் கலராக தெரியக்கூடிய அந்த பிம்பங்களில் வந்து உருவாகக்கூடிய அந்த கருவி தான் வந்து என்னென்னா கலடாஸ்கோப்பு. கலடாஸ்கோப்பில் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய பிரின்சிபல் வந்து என்னென்னா பன்முக எதிரொலிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இதே மாதிரி உள்ள ஒரு ஒளியல் கருவி தான் என்ன கருவினா பெரிஸ்கோப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 3.72 கொடுத்துருக்கூடிய டாபிக் வந்து என்னென்னா பெரிஸ்கோப். முக்கியமாக இந்த பெரிஸ்கோப்போட மெயின் பர்பஸ் வந்து என்னென்னா, நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுது. அதாவது நீர்மூழ்கி கப்பலில் வந்து கப்பலில் இருந்தவாறே மேற்புறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான பயன்படக்கூடிய கருவி தான் வந்து என்னென்னா பெரிஸ்கோப்பு. இதுலேயும் அந்த சமதள ஆடிகளை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. சமதள ஆடிகளை வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில், ஒரு கோணத்தில், அந்த கோணத்தோட மதிப்பு வந்து என்னென்னா 45° சாய்வாக வச்சுருப்பாங்க. இது ஆல்ரெடி இந்த படத்தில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க பாருங்கள், புக்கில் தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள், இதாக கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த மரத்தோட பிம்பத்தை பிம்பம் வந்து என்ன செய்யுதுன்னா
எதிரொளிப்பு அடைஞ்சு இந்த 45 டிகிரி ஆங்கிளில் இந்த கண்ணாடியை ஃபிட் பண்ணி வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அந்த தளத்தில் பட்டு இங்கே எதுத்தாப்பில் ஒரு கண்ணாடி வந்து இதையும் 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு நினச்சிட்டாங்கன்னா, இந்த பார்ப்பவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அந்த வியூவர்ஸ்க்கு வந்து இருந்துச்சுன்னா அந்த பிம்பத்தை இவங்க வந்து அங்கே கீழ்பரப்பில் இருக்கிறாங்க, அந்த மேற்பரப்பில் உள்ள அந்த மரத்தை வந்து செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கீழ்பரப்பில் இருந்து மேல்பரப்பில் இருக்கக்கூடிய பொருளையோ அல்லது ஏதோ ஒரு இன்சிடென்ட்டையோ தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் கருவி, அதாவது ஒளியியல் கருவி தான் வந்து என்னென்னா பெரிஸ்கோப்பு. அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது சமதள ஆடியை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டு சமதள ஆடி, அதோட ஆங்கிள் வந்து எவ்வளோ ஆங்கிளில் வைக்கணும்னா 45 டிகிரி ஆங்கிளில் வைக்கிறவாறு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே வேர்ஸ், இவ்வளோ தான் முக்கியமாக பெரிஸ்கோப்பு. இப்போ அந்த பெரிஸ்கோப்போட பயன்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, போர்கள்லேயும் நீர்மூழ்கி கப்பல்களை வந்து வழிநடத்துறதுக்கு இந்த பெரிஸ்கோப் பயன்படுது. செகண்ட் ஒன், அதாவது முன்னாடி உள்ள காலத்தில் வந்து என்னென்னா போர் பதுங்கு குழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த போர் பதுங்கு குழியில் பதுங்கி கொண்டு அந்த எதிர்நாட்டு வீரர்கள் வராங்களாங்கிற வந்து தெரிஞ்சுக்கிடக்கான்னு நினைச்சலாம்னா இதை பயன்படுத்த அதான் கொடுத்துக்கிறாங்க. பதுங்கு குழியிலிருந்து இலக்கினை குறிபார்ப்பதற்கும் சுடுவதற்கும் இராணுவத்தில் இது பயன்படுகிறது. அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதிகளுக்குள் செல்லாமலேயே பெரிஸ்கோப்பினை பயன்படுத்தி அந்த இடங்களை புகைப்படம் எடுக்கலாம். அதாவது இப்போ கேமரா மாதிரி நினைச்சலாம்னா இந்த பெரிஸ்கோப்பை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம யாராவது அந்நியர்கள் தடை செய்யப்பட்ட போதுன்னு கேள்வி பார்த்துருப்போம்னா, அந்த இன்னும் எதிர்நாட்டு வீரர்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அல்லது நாம் மற்ற நாட்டு படைக்குள்ளே எல்லைக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நினைச்சாலும் அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே போகாமல் நினைச்சலாம்னா இந்த பெரிஸ்கோப்பை பயன்படுத்தி இமேஜ் எடுத்துடலாம். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன, நம்மளோட இப்போ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஸ்கேனருக்கும் எதை பயன்படுத்தலாம்னா இந்த பெரிஸ்கோப்பை பயன்படுத்தலாம். அதான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியிலை பெரிஸ்கோப், சாதாரண கண்ணாடியில் ஒளியில் அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லுவாங்க, அந்த ஒளியிலை பெரிஸ்கோப்பை வந்து நினைச்சலாம்னா பயன்படுத்தியும் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த 4 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுது. செகண்ட் ஒன், போர் பதுங்கு குழியில் பயன்படுது. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னென்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு. சரியா, ஓகே, இவ்வளோ தான் கலைடாஸ்கோப்பை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா 3.8 ஒளி விலகல். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒளி எதிரொலிப்பு ரெஃப்ளாக்ஷன் சொல்லி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஒளி விலகல். இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்னா ரெஃப்ராக்ஷன். அதாவது ஒளி விலகல் என்னென்னா, ஒளியை வந்து எப்போதுமே ஆல்ரெடி நேர்கோட்டு பாதையில் ட்ராவல் பண்ணோம். இப்போ இந்த ஒளி விலகல் வந்து என்னென்னா நேர்கோட்டு பாதையை விட்டு விலகி போகக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் வந்து என்ன பேருனா ஒளி விலகல். அது எப்போ அந்த நேர்கோட்டு பாதையை விட்டு விலகி போகும்னா, ஒளி வந்து சாதாரண எப்போதுமே அது ட்ராவல் பண்ணக்கூடிய ஊடகம் வந்து என்ன ஊடகம்னா காற்று. அந்த காற்று வந்து என்ன மீடியம்னா அடர் குறை ஊடகம். காற்று வந்து அடர் குறை ஊடகம். இந்த மாதிரி அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகம், இப்போ அந்த காற்றுலேருந்து தண்ணிக்கோ அல்லது கண்ணாடிக்கோ இந்த மாதிரி அடர்மிகு ஊடகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு பார்ட் மட்டும் என்ன செய்யும் எதிரொலிப்படையும், இன்னொரு அனதர் பார்ட் மட்டும் என்ன செய்யும்னா அனதர் ரேரர் மீடியத்துக்குள்ளே போகணும், அதாவது அடர்மிகு ஊடகத்துக்குள்ளே போகிறனால என்ன ஆகும்னா அதோட நேர்கோட்டு பாதையை விட்டு என்ன செய்யுது விலகி போகுது. இந்த மாதிரி நேர்கோட்டு பாதையை விட்டு விலகி போகக்கூடிய செயல் தான் வந்து என்ன பேருனா ஒளி விலகல்னு பேர். அதை வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ரெஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. சரியா, ஓகே, இவ்வளோதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஒளி விலகலை பற்றி. அடுத்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அடர் குறை ஊடகம், அடர் மிகு ஊடகம். அடர் குறை ஊடகம்னா என்னென்ன ஆகணும்னா காற்று, அடர் மிகு ஊடகம்னா கண்ணாடி நீர். அதை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கிட்டக்கான ஒரு செயல்பாடு 6 அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு கண்ணாடி முகவையில் தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த தண்ணிக்குள்ளே நினைச்சிருப்போம்னா ஒரு பென்சிலை மூழ்கிற மாதிரி போடுறோம். இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணியோட மேற்பரப்பில் வந்து பென்சிலோட வடிவம் வந்து அந்த வளைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிற மாதிரி தெரியறதுக்கு காரணம் வந்து என்னென்னா ஒளி விலகல் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த நீச்சல் குளத்தில் ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிகிறது, அது போக நம்ம புத்தகத்தில் உள்ள எழுத்தை வந்து கண்ணாடி அளவுகளால் வச்சு பார்க்கும்போது அதோட ஃபாண்ட் வந்து பெருசாக தெரிகிறது, அது போக இந்த ஆப்பிள் பழத்தையோ அல்லதா ஏதோ ஒரு பழத்தையோ வந்து தண்ணி இருக்கக்கூடிய ஜாடியில் போட்டோம்னா அதோட சைஸ் வித்தியாசமாக தெரியுது. இதுக்கெல்லாமே காரணம் யாருன்னா இந்த ஒளி விலகல் தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஒளி விலகல் எண். அதாவது இந்த ஒளி விலகலை மென்ஷன் பண்ணுறக்காண்டி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பதத்துக்கு தான் வந்து என்ன பேருனா ஒளி விலகல் என்னென்னு பேர். இதுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன பேர்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு பேர். இதை வந்து என்ன லெட்டராக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மியூங்கிற லெட்டராக மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த அங்கே ஆல்ரெடி ஒரு கொடுத்துருக்காங்க பாரு யூ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, இதை வந்து எப்படி உச்சரிக்கணும்னா மியூன்னு உச்சரிக்கணும். இப்போ ஒளி விலகல் எனக்கு வரையறை வந்து என்னென்னா, இது ஆல்ரெடி இந்த மேலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஒரு ஊடகத்தில் ஏற்படும் ஒளி விலகல் அந்த ஊடகத்தில் செல்லும் ஒளியின் திசைவேகத்தை சார்ந்தது.
இந்த வெலாசிட்டி தான் முக்கியமானது. ஒளி ஆல்ரெடி காற்றில் ஒளியின் திசைவினாலே ஒரு கான்ஸ்டன்ட் மதிப்பு உண்டு. மாறிலி மதிப்பு எவ்வளோனா 3 × 10⁸, அது வந்து எப்போதுமே மாறாது. இப்போ அந்த திசைவேகத்தில் பொறுத்து தான் வந்து என்ன இருக்குன்னா ஒளி விலகல் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்போது ஒளி விலகல் குறைவாக, அதாவது வெலாசிட்டி அதிகமாகச்சுன்னா இந்த ரெஃப்ராக்ஷன் வந்து என்ன செஞ்சுருந்தனா கம்மியாகிடுது. அடுத்து ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும்போது, இந்த ஒளியின் திசைவேகம் கம்மியாகச்சுன்னா ஒளி விலகல் என்ன செஞ்சிருது அதிகமாகிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அது முக்கியமாக இந்த வரையறை வந்து என்னென்னா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒளி விலகல் என்ன வரும்னா காற்றில் ஒளியின் திசைவேகம் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். அதில் புக்கில் இப்போ இம் வந்து பிரிண்ட் ஆகாமல் இருக்க திசைவேகம், ஓகே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள தகவல் தான் வந்து என்னென்னா ஒளி விலகல் எண். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அடர்குறை ஊடகத்தில் இருந்து அடர்குறை ஊடகம்னா காற்றில் சரியா, காற்றில் வந்து ஒளியின் திசைகள் இருக்கும்னா 3 × 10⁸ இருக்கும். இப்போ அடர்குறை ஊடகத்துலேருந்து எங்கே போகுதுன்னா அடர்மிகு ஊடகம். இந்த ஊடகங்கிற எதாக இருக்கலாம்னா நீராவோ அல்லது கண்ணாடியாகவோ இருக்கலாம். இந்த மாதிரி அடர்மிகு ஊடகத்துக்குள்ளே போகும்போது வந்து என்ன ஆகுனா அந்த நேர்கோட்டு பாதையை விட்டு விலகி போகக்கூடிய செயலத்தை என்னென்னு பார்த்தோம், ஒளி விலகல்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள அந்த வித்தியாசம், அந்த வித்தியாசத்தை வந்து என்ன பேருனா ஒளி விலகல் எண் மியூன்னு சொல்லி அந்த பதத்தால் மென்ஷன் பண்ணுறோம். ஓகே இவ்வளோதான் ஒளி விலகல் எண். அடுத்து இந்த பாடத்தில் லாஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னா நிறப்பிரிகை. நிறப்பிரிகை இங்கிலீஷில் என்ன பேருனா விப்ஜியார். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விதியை ஒன்று வந்து பார்க்க போகிறோம். ஓகே அது என்ன விதினா ஸ்னெல் விதி. இது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு பிரின்சிபல் கூட, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதி, ஒளிக்கதிர்கள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது ஏற்படும் ஒளி விலகலானது இரு விதிகளுக்கு உட்படுகிறது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம், ஒளிக்கதிர் வந்து அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்துக்கு அல்லது அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு போகும்போது ஒரு ரெண்டு பிரின்சிபல் உட்படுது. அது என்னென்ன பாயிண்ட்னா, அந்த ரெண்டு பாயிண்ட் ஈஸியான பாயிண்ட். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், படுகதிர் விலகு கதிர் அதுக்கப்புறம் அந்த குத்துக்கோடு இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா ஒரே தளத்தில் இருக்கணும். அதாவது இந்த லைட் வந்து படுது பார்த்தீங்களா, இதுதான் ஆல்ரெடி படுகதிர். பட்டு என்ன செய்யும்னா இந்த ஆக்சுவலாக இது வந்து என்ன இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும். அந்த ஆனால் என்ன செய்யலாம் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும். இது வந்து அடர்குறை ஊடகத்துலேருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு வரனால என்ன ஆகும்னா செங்குத்து கோட்டை நோக்கி தான் வரும் சரியா. அதனால் என்ன ஆகுனா அது பாதையை விட்டு விலகி போகுது. இந்த விதிக்கு தான் வந்து என்ன பேர் ஒளி விலகல்னு பாரு. இந்த நிகழ்ச்சிக்கு இதை வந்து மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்னெல் விதியில் கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஒளி எதிரொலிப்பிலே பார்த்தோம். அது அதோட பிரின்சிபல் என்ன ஆகும்னா படுகதிர், இன்னொன்று என்ன வரும்னா அங்கே வந்து எதிரொலிப்பு கதிர் வரும். படுகதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடு எல்லாமே ஒரே தளத்தில் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து என்னென்னா படுகதிர் விலகு கதிர் அதுக்கப்புறம் இந்த குத்துக்கோடு இது எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரே தளத்தில் இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள், இந்த கோணத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு கோணத்தையும் பாருங்கள், தீட்டா ஒன் தீட்டா டூ, இந்த ரெண்டு இதோட மதிப்பு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும் சரியா. அதுதான் செகண்ட் பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படு கோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும், விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு ஒளி விலகல் எண்ணிற்கு சமமாகும். இது ஒரு மாறிலியாகும். மாறிலின்னா கான்ஸ்டன்ட், அதோட மதிப்பு வந்து என்ன செய்யாதுன்னா மாறாது. இன்னொன்று இந்த ஐ ஆறுங்கிறது வந்து என்னென்னா ஐ மீன்ஸ் படுகோணத்துக்கு வந்து இங்கிலீஷில் என்ன பேருனா இன்சிடென்ட் ஆங்கிள்னு பேர். அதே மாதிரி செகண்ட் ஒன் இந்த ஆறுக்கு வந்து என்ன பேருனா விலகு கோணத்துக்கு இங்கிலீஷில் என்ன பேருனா ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் சரியா. ரெஃப்ளாக்ஷன்னா எதிரொலிப்பு, இது வந்து ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள். இப்போ இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள தகவல் வந்து என்னென்னா மியூ, அதாவது சைன் ஐ பை சைன் ஆர்ஸ் ஈக்குவல் டு மியூ. இது வந்து கான்ஸ்டன்ட் மாறாது. இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு விதியும். ஓகே வர்ஸ், இந்த பாடத்தில் லாஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா நிறப்பிரிகை. நிறப்பிரிகைனா இங்கிலீஷில் வந்து என்ன பேருனா விப்ஜியார். நம்ம ஆல்ரெடி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விப்ஜியார்னு சொன்னோன்னு என்னென்ன வரும்னா அந்த 7 நிறங்களுடைய தொகுப்பு. அது பெரும்பாலும் மழை பெய்யக்கூடிய சமயங்களில் ஒரு இயற்கையை வந்து ரசிப்போம். அந்த வானவியில் ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அது எல்லாமே பார்ப்போம். அந்த 7 நிறங்களுடைய தொகுப்பு தான் வந்து என்னென்னா நிறப்பிரிகை. இப்போ நம்மளுக்கு இந்த புக்கில் ஒரு செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஒரு முப்பட்டகத்தை வச்சுருக்கிறாங்க. ரெண்டு முப்பட்டகத்தை பயன்படுத்தும், ஒரு முப்பட்டகத்தை நேராகும், இன்னொரு முப்பட்டகத்தை வந்து தலைகளாக வச்சுருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நேராக இருக்கக்கூடிய முப்பட்டத்தில் வந்து என்ன செய்யணும்னா ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணுறோம். இப்போ ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது 7 நிறங்களாக வந்து பிரிகை அடையுது. அதுக்கு அடுத்து அந்த பிரிகை அடையக்கூடிய ஒளி வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தலைகளாக கழித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முப்பட்டத்தில் பட்டு என்ன ஆகுதுன்னா ஒற்றை நிற ஒளி, அதாவது ஒயிட் லைட்டாக வந்து என்ன செய்யுதுன்னா கன்வெர்ட் ஆகுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அந்த 7 நிறங்களுடைய தொகுப்பு வந்து எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னா அந்த ஒயிட் லைட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி 7 நிறங்களாக பிரியடையக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் வந்து என்ன பேர் நிறப்பிரிகைன்னு பேர். இந்த 7 நிறங்கள் தோன்றதுக்கு காரணம் யாருன்னா அந்த ஒயிட் லைட். இது ஆல்ரெடி நீங்கள் 7th படிச்சிருப்பீங்க, நியூட்டன் வட்டு சோதனைன்னு சொல்லி ஒரு டிஸ்கை வச்சு இது பண்ணும்போது வச்சு ரொட்டேட் பண்ணும்போது அந்த 7 வண்ணங்களும் சேர்ந்து நினச்சிருவோம் ஒரே ஒயிட் லைட்டாக தோன்றும்.
இதை பற்றி அந்த ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தது தான். இப்போதைக்கு நம்ம எயித்தை பொறுத்த வரைக்கும் நிறப்பிரிகினா வந்துருன்னா அந்த ஏழு நிறங்களுடைய தொகுப்பு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒயிட் லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே வர்ஸ், இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக். இதோட இந்த மூணாவது பாடம் முடிகிறது. இன்றைக்கி பார்த்த நம்ம அந்த டாபிக் வந்து பன்முக எதிரொளிப்பு, கலைடாஸ்கோப்பு, பெரிஸ்கோப்பு, அடுத்ததாக ஒளிவிலகல் பற்றி பார்த்தோம். ஒளிவிலகல் பற்றி டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒளிவிலகல் எண், அதுக்கப்புறம் ஸ்னெல் விதி, லாஸ்ட் ஒன் நிறப்பிரிகை, இதை பற்றி எல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இப்போ இதை பற்றி பார்த்த டாப்பிக்கில் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஈஸியாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கிட மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.